ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் அதிகமாக ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் இருந்தால் சொல்லுங்கள், அண்ட் ஏர்ன் பண்ணுற மணி டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பிஸ்டாக பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா டெய்லி 1000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டா பண்ணிக்கவும் முடியும். இந்த ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறது, இதில் எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண புரியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஷோ ஆகும். இப்போ இதுல எப்படி சைன் அப் பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 methods மூலயமா உங்களால சைன் அப் பண்ணிக்க முடியும். ஒன்னு கெஸ்ட் லாகின், இன்னொன்னு கூகுள் லாகின். இதுல சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் பிரைவசி பாலிசிஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அதை ரீட் பண்ணிட்டு இந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிட்டு எந்த மெத்தட் மூலயமா சைன் அப் பண்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க. நான் இதுல கூகுள் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ரெஃபரல் கோடை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸா 220 coins கிரெடிட் ஆகும். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க இந்த லெட்ஸ் கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு டேஷ்போர்டு ஓபன் ஆகும். தென் பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதுல எவ்வளோ காயின்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ்னு கன்வர்ஷன் காஸ்ட் போட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க 10,000 coins ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees கொடுப்பாங்க. அண்ட் நீங்க டைரக்டா பேடிஎம்லயும் விஸ்டா பண்ணிக்கவும் முடியும். இதுல மினிமம் விஸ்டால் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 100 rupees தான். அண்ட் நீங்க 100 rupees இதுல ஈஸியா ஏர்ன் பண்ணிட முடியும். ஜஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இதுல எப்படி மணியை ஏர்ன் பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. நீங்க டேஷ்போர்ட் வந்ததும் கீழே பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல டெய்லி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் காயின்ஸ்லாம் ஆட் ஆகும். ஜஸ்ட் நீங்க டெய்லி ஆப்பை ஓபன் பண்ணிட்டு இதுல கீழே இருக்க செக் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகிடும். அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா சில டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க சைன் அப் பண்றப்போ கூகுள் வச்சு சைன் அப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 coins கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க ரிசர்வ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த காயினை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க வீடியோவை வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் ஆகும். இந்த டோ ஃபினிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிளே ஆகிடும். ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணதும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 300 coins கிரெடிட் ஆகிடும். இப்போ இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி எப்படி மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க டேஷ்போர்ட் வந்ததும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல வர டவுன்லோட் ஆன் பிளேன்னு வர டாஸ்க்கை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ நான் இதுல வர இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க இந்த டாஸ்க் மேல கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ டைரக்டா பிளே ஸ்டோருக்குள்ள வந்துடுவீங்க.
இப்போ அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதும் நீங்க திரும்ப இந்த ஆப் குள்ள வந்துருவீங்க. பிளே 60ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆப் ஓபன் ஆகும். இதுல நீங்க 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். நீங்க எந்த ஒர்க்கும் பண்ணவே தேவையில்ல, ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் அந்த 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. அதை இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபர் கம்ப்ளீட்டர்னு ஒரு பாப்அப் ஒன்று ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் ஆகியிருக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் சிம்பிள் டாஸ்க் தான். ஒரு டாஸ்க் பண்ணாலே உங்களுக்கு 800 காயின்ஸ் கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி இதில் இருக்க 10 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் மறக்காமல் இதில் கொடுத்துருக்க டவுன்லோட் அண்ட் பிளே டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வெஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீழே இருக்க தேர்டா இருக்க ரிவார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா விஸ்டா பஞ்சத்துக்கான அமௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதுல மினிமம் 100 ரூபீஸ்ல இருந்து மேக்சிமம் 300 ரூபீஸ் வரைக்கும் உங்களால விஸ்டா பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விஸ்டா பண்றீங்கன்னா ஜஸ்ட் 9800 காயின்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணியிருந்தாலே போதும், 100 ரூபீஸ் விஸ்டா பண்ணிக்க முடியும். நீங்க எவ்வளவு அமௌண்ட் விஸ்டா பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட், நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்லாம் என்டர் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அதை என்டர் பண்ணிட்டு விஸ்டா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மணி ரிசீவ் ஆகிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.